ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஹோட்டலில் அஞ்சு ஆர்டர் நேற்றுக்கு மட்டும் டெலிவரி பண்ணேன். அது எந்த ஹோட்டல் எந்த ஜோன்லேருந்து எடுத்தேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் கரெக்டாக இன்றைக்கி நான் அப்லோட் பண்ண முடியல 11 மணிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதிய வணக்கம், ஓகேவா? இல்லை இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணி சாயந்தரமாக பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து மாலை வணக்கம். அப்படி இல்லை இந்த வீடியோ நான் நைட்டு தான் பார்த்தேன் அப்படின்னா உங்களுக்கு பார்க்க முடியல இரவு வணக்கம். ஸோ ஓகே, இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா மணி எத்தனை பார்த்தீங்கன்னா காலையில் 7:31, அதனால் முதல்ல காலை வணக்கம். ஓகே, ஸோ நேற்றுக்கு 11 மணிக்கு நைட்டு ஸ்டார்ட் பண்ணி காலையில் இன்றைக்கி 6 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணி கிட்டத்தட்ட 7 மணி நேரம் ஒர்க் பண்ணி எவ்வளோ ஏர்ன் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 856 ரூபா ஏர்ன் பண்ணேன். எத்தனை ஆர்டர் பார்த்தேன் பார்த்தீங்கன்னா 13 ஆர்டர் பார்த்தேன். எத்தனை கிலோமீட்டர் ஓட்டினேன் பார்த்தீங்கன்னா 86 கிலோமீட்டர் ஓட்டினேன், ஓகேவா? எவ்வளோ பெட்ரோல் போட்டேன்னு பார்த்தீங்கன்னா 150 ரூபா பெட்ரோல் போட்டேன். ஸோ எவ்வளோ இன்சென்டிவ் நம்ம எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இன்சென்டிவ் 150 ரூபா எடுத்தோம். ஸோ 856 ரூபாயில் 150 ரூபா கழிச்சிங்கன்னா 706 ரூபா நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம் பெட்ரோல் கழிச்சிட்டு, ஓகேவா? அதில் 5 ஆர்டர் மட்டும் ஒரே ஹோட்டலில் பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் எப்படி அந்த 5 ஆர்டரும் ஒரே ஹோட்டலில் கிடச்சிது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டர் அந்த ஹோட்டலில் கிடச்சிது, அதாவது அந்த எந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா வேலைச்சேரில் உள்ள ரசாவித் ஹோட்டலில் தான் ஃபஸ்ட் ஆர்டர் ரசாவித்தில் தான். ஸோ 2வது ஆர்டர் பார்த்தீங்கன்னா அதர் ரெஸ்டாரண்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரசாவித்தில், அதுக்கப்புறம் வந்து அதர் ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆர்டர் வந்து ரசாவித்திலே எடுத்தேன், ஓகேவா? ஸோ அதனால் நேற்று ஹையஸ்ட்டாக ஆர்டர் எடுத்த ஒரே ஹோட்டல் பார்த்தீங்கன்னா வேளச்சேரி ஹோட்டல் ரசாவித் ஹோட்டலில் தான் 5 ஆர்டர் எடுத்தேன், ஓகேவா? ஓகே, ஸோ இதுதான் சொல்லணுன்றது வீடியோ போட்டிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்றைக்கி நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க, காலையில் ஒர்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ நேற்றுக்கு ஒர்க் பண்ணியிருப்பீங்களே அதில் வந்து ஹையஸ்ட் ஆர்டர் எந்த ஹோட்டலில் எடுத்தீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்டில் சொல்லிட்டு போங்க, ஓகேவா? எந்த ஜோனில் உள்ள ஹோட்டலில் வந்து ஒரே ஹோட்டலில் அல்ல 4 ஆர்டரோ இல்லை 3 ஆர்டரோ இல்லை 5 ஆர்டரோ, ஸோ ஒரே ஹோட்டலில் எடுத்தேன் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணிட்டு போங்க, ஓகே? ஓகே நண்பா, நேற்றுக்கு பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல ஏர்னிங்ஸ், அதுக்கு முந்தின நாள் இருந்ததை விட நேற்றுக்கு பரவாயில்ல. ஆனால் என்னென்னா இந்த 4 மணி அப்படிங்கிற மிச்சில் நெருங்க மிச்சில் தான் அந்த லாஸ்ட் ஆர்டர் கொஞ்சம் குயிக்காக வர ஆரம்பிச்சிது. 1 மணி அப்படி மிச்சில் ஆர்டர் ஸ்லோவாக தான் இருந்துச்சு, ஓகே? 1 மணிக்கு அப்புறம் ஆர்டர் கொஞ்சம் நல்லா வர ஆரம்பிச்சிது நைட்டு. அப்புறம் வந்து இன்றைக்கி என்ன பண்ணுறேன்னா, நைட்டு நான் ஒர்க் பண்ண போக முன்னாடி பார்த்தீங்கன்னா டின்னர் பீக் இருக்குல்ல, டின்னர் பீக் அது 7 மணிக்கு, அந்த 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாமா? ஒரு 7 to 9 மணி வரைக்கும், 9-10 நினைக்கிறேன் அந்த வரைக்கும் ஒர்க் பண்ணல, 9:30 வரைக்கும் நினைக்கிறேன் ஒரு ஷிஃப்ட் முடியும் நினைக்கிறேன். ஸோ அது வரைக்கும் ஒர்க் பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ ஒர்க் பண்ணால் அதை நாளைக்கு சேர்த்து சொல்கிறேன், அப்படி ஒர்க் பண்ணலன்னா எத்தனை மணிலேருந்து ஒர்க் பண்ண அப்படிங்கிறத நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஓகே நண்பா, மீண்டும் நாளை மற்றொரு வீட்டில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ ஓகே, நன்றி.